இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, சோனி விகாஸ் ப்ரோவில் டெக்ஸ்டாக அனிமேஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம உள்ளே கொண்டு வரணும். அது வந்து எப்படி இதில் போகணும்னாக்கா, இது வந்து இப்போ இது வந்து தான் ப்ராஜெக்ட் மீடியா விண்டோங்கிறது. இது இப்போ இதில் வந்து டிரான்சிஷன், வீடியோ எஃபெக்ட்ஸு, இந்த மீடியா ஜென்ரேட்டர்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இங்கே வந்துடும். இங்கே இதில் வந்து இந்த பாருங்கள் டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் இந்த டெக்ஸ்ட்டு வந்துடும். இப்போ எப்போதும் போல தான் இதை வந்து கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி டைம் லைனுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. இப்படி வந்தவுடனே இப்போ இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட்டு வந்துடும். இப்போ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு டெலீட் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான பேரை கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து என் பேரை டைப் பண்ணிக்கிறேன். அப்படி வந்து உங்களுக்கு வேறு ஃபாண்ட்டு எதுவும் தேவைனாக்க இந்த இதில் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்படி வச்சுக்கிறேன், மகாராஜன் தான். இப்படி வச்சுட்டேன், என் பேரை டைப் பண்ணிட்டேன். இப்போ இதில் பாருங்க, இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து கலரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இந்த இதில் தெரியும் பாருங்க, பாருங்க இந்த மானிட்டரில் தெரியாது. இப்போ ப்ளூ கலரை மாத்திரை கலர் அதுக்கு சேஞ்ச் ஆகிக்கும். இப்போ இந்த கலருக்கு மாத்திரை வந்து கலர் மாறிக்கும். பேரை டைப் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ வந்து இதில் போய் நான் வந்து இப்போ பாருங்கள் கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன், எல்லோவில் வச்சுக்கிறேன். ரைட், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த எஃபெக்ட்டு, இப்போ இதில் வந்து இதில் ஏதாவது ட்ரா அவுட்லைன், இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எந்த கலரில் கொடுக்கணும்னா, சரி ப்ளூ கலரில் வச்சுக்கோங்க. இது வந்து அந்த விட்டு அதனுடைய இது எவ்வளோ இருக்குன்னா தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல அந்த பேரை சுற்றியெல்லாம் இந்த ப்ளூ கலரில் வரும் பாருங்கள், அதான் இது. இதுதான் இது வந்து ஷேடோ, இதெல்லாம் அந்த கருப்பு கலரில் தெரியாது. இதில் வேறு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இப்போ அடுத்தது இந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு வாங்க. இப்போ பாருங்கள் நீங்கள் இப்படி இருக்கா, இது அந்த அனிமேஷன் கீழே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல அனிமேட்டுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணவுடனே இதை வந்து இங்கிட்ட இப்படி உள்ள இங்கிட்ட கொண்டு வந்துருங்க. அதை வச்சுக்கலாம். இங்கே ஒரே கீ ஃப்ரேமை ஆட் பண்ணிடுங்க. இதுக்கு ஆட் பண்ணியே இருக்கு. அப்படி வரலனாக்கா இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் குறிய ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது அப்படியே கொஞ்சம் அப்படி இழுத்து வந்துக்குங்க, இது வரையில். ரைட், இப்படி வச்சுட்டு இதை வந்து அப்படியே இழுத்து கொண்டாந்து இப்படி வச்சுக்கோங்க. சரி, திருப்பி வந்து இதை அப்படியே அடுத்த இது வரல கொண்டாந்து வச்சுக்கோங்க. வந்து அந்த டைமிங் கரெக்டாக வர்றதுக்காக அப்படி வைக்கிறேன். இப்போ இதை மேலே தூக்கி வச்சுருங்க. அப்படி இதை வந்து இப்படி மேலே தூக்கி வச்சுருங்க. ரைட், இப்போ திருப்பி இது வரையில் கொண்டாந்து வச்சுருங்க. இதை திருப்பி இதை கொண்டாந்து அப்படி கீழே விட்டுருங்க. அவ்வளோதான், ரைட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம். ரைட்டு, இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். இது மாதிரி வருதுங்களா, இது மாதிரி தாங்க. இப்போ வீடியோ அனிமேட் பண்ணுறதுங்கிறது இது மாதிரி தான். அதை பார்த்து இன்னொரு தடவை ப்ளே பண்ணி வேணும் காட்டுறேன். இப்போ அதே இதை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள். இது வேணும், இது வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ரைட், ஓகே, இது மாதிரி தாங்க. டெக்ஸ்ட் அனிமேஷன் பண்ணுறதுங்கிறது இது மாதிரி தான். இப்போ அதை அடுத்த வீடியோவில் வந்து ஒரு இமேஜை வச்சு எப்படி அனிமேட் பண்ணுறது
அப்படிங்கிறதா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.